என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். நம்ம ஸ்ட்ரிக்டா வீடியோ குள்ள ஃபர்ஸ்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா, அதாவது 85% ஆஃபர் போ தம்பி, வாட் முற்றிலும் இலவசம் அப்படின்னு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் தரேன் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னா கூட, டே டைம் மட்டும் என்னை விடுறா சும்மா இருக்க கொஞ்ச நேரம் அப்படின்னு கூட, இல்லை நீங்க கண்டிப்பா வாங்கியானு அப்படின்னு அடம் முடிச்சு அந்த செலவுக்கு திணிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஸ்டோர் டிஸ்கவுண்ட்லாம் கொண்டாட மாட்டியா அப்படின்னு இருந்து கிட்ட ஸ்பெஷல் விண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் நமக்கு இந்த வருஷம் முடிய வேண்டி வருதா இல்லையா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெப்பன் டயல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணா வரப்போகுது. ஏன்னா அந்த கண்ணில் கையில் பிடிச்ச லாபியில் இருந்தாலும் மண்டை மேலே நான் எடுத்து அடிப்பாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நான் எப்படா போய் லாபியில் நிற்கிறது தைரியமாக ஆகின்னு பண்ணால் எனக்கு பார்த்தோட சீப்பு தாங்க முடியல. இதெல்லாம் ஒரு கண்ணனுக்கு போய் வெப்பன் டயல் விடுறீங்களா, வவுச்சர் ஸ்பின் பண்ணி வேஸ்ட் பண்ண வைக்கிறீங்களா அப்படிமா இருந்துச்சு. என்ன பண்ணுறதுப்பா, நமக்கு நெக்ஸ்ட் வெப்பன் டயல் தான் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னு, ஸோ ஃபிஸ்ட் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரிப்பட்டு வருது. இது அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போடு அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்க சமயத்தில் இன்னும் 7 நாள் என்னமோ தான் இருக்குது. ஸோ அதுக்கு கழிவுனா அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி விடுறது, ஸோ அதனால என்ன நெக்ஸ்ட் இயர் தான் என்ன கொண்டாந்துருவாங்க. ஸோ ஒரு சில செலவுக்குலாம் என்ன அந்த அஜெண்டா மையம் விட்டு பாருங்களா. ஸோ அதில் வந்து என்ன இந்த கட்டான ஸ்கின் ஃபிஸ்ட் எல்லாமே என்ன போட்டிருந்தாங்க. இந்த பயவில் தான் ஆரம்பிச்சது இவங்க தான் என்ன வெப்பன் டாயிலுக்கு இவங்களுக்கு வந்து யூஸ் டே 22 அப்படின்னா இவங்க ஆரம்பிச்ச பிள்ளையாக சொல்லி. ஸோ நம்ம சிலருக்கு என்ன அந்த யூஸ் டே கொண்டு தான் கொண்டாடிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன என்னடா அப்படி பண்ணுறா 1 மில்லியன் வியூஸ் போனதுக்கு சல்லித்தனமாக என்ன ரிவார்டு கொடுத்துருக்காங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு பாட்டை போட்டுவிட்டு அதுக்கு வியூஸ் போட்டு பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க, போனால் போட்டு பொழைச்சு போட்டுன்னு கொண்டாந்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா சல்லித்தனமான ரிவார்டு கொடுத்து நம்மளே மாதிரிங்க. இப்போ நம்ம கேட்குறேன் பாருங்கள், 1 மில்லியன் வியூஸ் அசால்ட்டாக போனதுக்கே பார்த்தீங்க அவ்வளோ ரிவார்டு அள்ளித்தரேன் ரீட கூட நம்ம தான் இருக்கானே என்னது சொல்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு பொறுத்தவரைக்கும் என்ன, இந்த ஒரு பண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிலோட சேர்ந்து ஒரு கட்டான ஸ்கின் பக்கத்தில் நிற்கிது. ஆனால் உங்கள் கண்ணு ஃபுல்லாக அந்த பண்டில் மேலே தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தம்மா தும்பா பெருசாக போட்டுருக்க கட்டான ஸ்கின்ங்க பெருசாக போட்டுருக்க இந்த பண்டிலைங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா கார்டு மேட்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பண்டில் நோட் பண்ணாங்க. பண்டில் நம்ம என்ன கிடையாது. ஸோ நான் சொல்கிறப்ப என்ன அந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நியூ இயர் ஸ்டார்டிங்கில் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வரலாமா தான் சொல்லியிருக்காங்க. இதே ஈவெண்ட் வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வரதா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சும்மா இருக்க வேலையில் ஏதாச்சும் ஒன்று விட்டுணும்ப்பா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க அவருக்கு. அதனால என்ன வெப்பன் டயரில் இருந்த கணத்துக்கு அப்படியே ஃபேடுவில் தூக்கி போட்டாங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அந்த ஃபேடுவில் அடுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கண்ணு தான் என்ன லான்ச் பண்ணுவாங்க இந்த கிங் ஃபிஷர் கண்ணு. இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ணுறது அப்படின்னா ரெண்டு புல்லட் தான் சோழி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் பயவுள்ள. ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமான கணிச்சிக்கினா ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரவில் அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை பார்த்து யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பேக் பேக் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி பேக் பேக் வந்துருப்பா தம்பி, உங்களோட டைம் மட்டும் கொஞ்சம் இருந்த நண்பர்களோ அதை கொண்டு ஸ்டோரில் போட்டிங்கன்னா அந்த பேக் பேக் வாங்கிட்டு போதும் அப்படின்னு பண்ணால் பூச்சமே இல்லாமல் என்ன அவனு வாங்கலாம் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பேக் பேக் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களோட ஹெல்ப் பண்ணீங்க, இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குங்க, இந்த ஒரு இன்கா இன்பா பண்ணி அவங்க வந்து ரிட்டர்ன் வருமா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நியூ இயருக்காச்சும் வருமா, எனக்குலாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சேர்த்து வச்சிருக்கேன், இது வந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னா கையை கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. தம்பி நீ கையை கட்டியும் போட்டு வரீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம். நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ரிட்டர்ன் பற்றி முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, ஜோக்கர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓஎம்பி அன்எக்ஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டாட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிட்டர்ன் முட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த கோல்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம். நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து திரும்ப ரீலான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தப்பா தம்பிகளா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் காலத்தாவிய பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு பண்ணால் கையெடுத்து கும்பிட்டு இந்த ஒரு ஈவெண்ட் விட்டு நியூ இயரில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கலெக்ஷன் எல்லாம் அவனே பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. பரவாயில்ல. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இது வந்து முன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் எந்த சான்ஸும் கிடையாது நமக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டாந்துடுவாங்க. ரிட்டர்ன் இல்லை. ஸோ ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு இதை வச்சு கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இதை கொண்டாந்துருவாங்க. அப்புறம் ரிட்டர்ன் போட்டால் கிடக்கிற சல்லி பயிர். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எம்ஐடி ஸ்கின் என்னாச்சு, அதுக்கு ஏதாச்சும் ஸ்கின்னுனாங்க, அதுக்கு அந்த 4 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எதில் வர போகிறாங்க, இன்குப்டில் வருதுன்றாங்க, அப்புறம் வந்து வெப்பியண்ட் ஹாப்பின்றாங்களே அப்படின்னு பண்ணால் பலருக்கு கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ கடைசியில் இது எதில் தான் வருது, இது ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பண்ணால் பல பேர் சந்தேகம் தொடங்கிட்டீங்க. தம்பி கஷ்டப்பட்டு டிசைன் பண்ண எதுக்கு வர்றதுக்கு தானே, நீ வாடி போய் வாய் வச்சு விட்டு இதையும் வரவிடாமல் பண்ணி விட்டுறாங்க, அப்புறம் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்குப்டர் தான் பண்ணால் கொண்டாட வரைக்கும் இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இந்த ஹேக்கர் ஸ்டோரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேடுவில்
பாருங்கள் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. அதில் எல்லாம் கொண்டாந்து பூரா போய் வாங்கி போனால் அவனுக்கே தெரியும் உங்கள்கிட்ட இருக்க டைமண்ட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருகணும். அதுக்கு இன்குப்டார் தான் ஒரே வழி, டக்குன்னு போட்டால் கிடைக்காதுல்ல. இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் கடி பண்ணால் நான் அப்பயே அலைஞ்சு கடைசியில் டாப் அப்லாம் பண்ணி காசை திருடி அப்படி பிடி போட்டு கடைசியில் பண்ணால் எடுப்பீங்க பார்த்திங்களா, அது கண்டி பண்ணால் இன்குப்டார் தான் கொண்டாடுவாங்க. ஆனால் கண்ணை தொடச்சுக்கோங்க, ஏன்னா பார்த்தீங்க அவ்வளோ டைமண்ட் செலவாக போகுது. நாலு கண்ணில் இந்த டாப் கன் எடுக்கும்னா மொத்தத்தை உரி விட்டு தான் விட போகிறாங்க. பார்த்து சூடாமல் வந்து அவங்க வந்து என்ன நெக்ஸ்ட் இயரில் பார்த்திங்கனா லான்ச் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பாய்ஸ் ஆர்ஜ் ஆகிக்கோங்க. நம்ம வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு என்னென்ன அக்கப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னம்னா ஒரு ரெட்டு பார்த்துலாம். மூணு யானை ஆடித்தள்ளுபடியும் சேர்ந்து துணி வாங்க இருக்காடி போயிருக்கு. அது ரெண்டு யானை சும்மா போயிருச்சு, இன்னொரு யானை மட்டும் குதூகலமாக அப்படின்னா குத்தாட்டம் கொண்டு போயிட்டே இருக்கு. ஏன்டா அது கடைக்காரன் கேட்கேன், ஏன்டா அந்த யானை மட்டும் ஆட்டம் போட்டுக்கிட்டே வருது அப்படின்னு இந்த ரெண்டு யானை கேட்டா, நீங்கள் என்ன ஆடித்தள்ளுபடினீங்க அதனால தான் ஆடிக்கிட்டே வரேன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதே கேட்ட வாட்ச்மேன் சும்மா இருப்பான் செவல சேர்த்து இருந்தா அவனுக்குலாம் துணியை கிடையாது கடையை சத்துக்கடா அப்படின்னு கடையை சேர்த்து கிளம்பி இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, என்ன நாய்க்கு நாலு கால் இருந்தாலும் அதால் லோக்கல் கால் பண்ண முடியாது, எஸ்டி கால் பண்ண முடியாது, ஏன் ஒரு மிஸ்டு கால் கூட பண்ண முடியாது. தக்காளி ஆவி மைம்லாம் போட்டுருக்கேன், அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தேன் கீழே கமாண்டு அந்த நாய் மைண்ட் வாஷ் நினைச்சு பார்த்தி அப்புறம் நான் செவனேன்னு தானே இருந்தே என்னையேன்டா அப்படி இழுத்துற ஆவிமே போட்டுருந்தேன். அதை பார்த்தோன்னு கொஞ்சம் சிரிப்பு தானும் இல்லை, ஏன்ப்பா ஒரு நாய் வாயில்லா ஜீவன போட்டு நீ இந்த பாட்டு படுத்திக்கிட்டு அதை வச்சு ஒரு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு கேப்பா ஆவிமா அப்படின்னா அந்த நாயை பண்ணா கண் கலங்கிறா. நெக்ஸ்ட் என்ன, ரெண்டு யானை செம்மையாக பசியோட ஹோட்டல் போயிருக்கு, அதில் ஒரு யானை மட்டும் சும்மா வெளுத்து வாங்கிருச்சு கிடைக்கலாம் கழு சேட்டை பாக்கி தின்னுகிட்டு இருந்துச்சு. இன்னொரு இடம் பண்ணால் கம்முனு தண்ணியை குடிச்சுட்டு பண்ண வந்துருச்சு, ஏன்னா காசு இல்லையான் கேட்டா இல்லை அது நீரியான அதனால நீரை மட்டும் தான் குடுத்துட்டு வரும். அது நெக்ஸ்ட் என்ன, என்ன ஒரு பொண்ணு டெய்லி செட் அடிக்கிது ப்ரோ, நான் என்ன பண்ணேன் இல்லை எனக்கு மேட்ரிமோனில் ஒரு அப்ளிகேஷன் பார்த்து ஒரு பொண்ணு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கூச்சமே இல்லாமல் என்கிட்ட கேட்டுருக்கு. அதாவது அந்த பொண்ணை நீ பார்க்குறியா பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேணா நாலு வார்த்தை திட்டினாலும் சரிப்பட்டு பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்துக்கிட்டு நீ அதை தப்பா நினைச்சு நீ உன்னை சைட் அடிக்கணும் நினைச்சுட்டு இருக்க, பார்த்து பக்கத்தில் போனா செருப்படுத்த அடிச்சிட போது இந்த மாதிரி தவறான செயலாம் பார்த்தீங்கன்னா முதல் கட் பண்ண. நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரோ, ஒரு பையன் டீ குடிக்கிறாண்டி பண்ணா கடைக்கு போயிருக்கேன், அது பக்கத்தில் ஒரு இங்கிலீஷ் காரர் இருந்திருக்காரு. ஸோ இந்த காமெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆன மாதிரி உங்களுக்குலாம். ஸோ அதை வந்து என்ன பக்கத்தில் இருந்திருக்காரு இங்கிலீஷ் கார்ட்டையும் பேசணும், அவன் டீயும் குடிக்கணும், ஆனால் ஒரு வாடி தான் அவனால் பேச முடியும். அவன் என்ன சொல்லியிருப்பான், பெர்சனாலிட்டி பர்சனாலிட்டி இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் என்ன புரியாமல் ஏதாச்சும் போட்டுக்கிட்டு ஏன் சத்தையும் வாங்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தோணுச்சு இல்லை எப்படி வேண்டாம் இதை விட ஒரு பயங்கரமான மொக்க ஜோக்கு இருக்கோ அப்படின்னா மறக்காமல் கவர்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு போகிற கமெண்ட்ஸ் வந்து வீடியோவை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஒரு அப்டேட் தெரிஞ்சாலும் இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு எது இருந்தாலும் கவர்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு போகிற கமெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நமக்கு பொறுத்தையும் இந்த ஓல்டு எம்எட் சோனில் பார்த்திங்கன்னா உருப்படியாக இருக்க ஒரே எம்எட் சோன் பண்ணால் ஏன்ட்டதுக்கு அந்த எம்எட் சோன்னா அதுக்கு பல விளம்பரங்கள் நான் பண்ணி தானே ஆவேன், ஏன்னா இருக்கிறதே இதுதான் ஒரு ரேரரிஸ்ட் ஐட்டமே இந்த வரைக்கும் வரல வந்துச்சுன்னா அப்புறம் ஏன்ட்ட இருக்கிறது எல்லா கையிலும் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இதோட வேல்யூவை போயிடும் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பேசுவோமே ஏ இது அப்படிப்பட்ட கன்றா அப்படிப்பட்ட கன்றான்னு, ஏன்னா என்கிட்ட இருக்க என்ன இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் விட்டுக்கிட்டு இருக்காங்க மனசு உடஞ்சிக்கிட்டே போதும் பரவாயில்ல. ஸோ இருந்தால் முன்னே இந்த ஒரு எம்எட் சோன் எடுக்கிறதுக்கு பல பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க, ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன ஒரு வீடியோ வருவோம் மறக்காம இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது ஒரு ஸ்டார்டிங் மேஸ் பண்ணிங்களா என்னதான் மண்டல தீர்த்திட்டு கவுத்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த பயவுல எப்படா வருவாங்க அப்படின்னு பல பேர் கங்கண கட்டிட்டு ஆயிடுவாங்க, வந்தா என்ன செவ்வளவு சேர்த்து அறிஞ்சு ஏன்டா உனக்கு வர்றதுக்கு முன்னேறமா வச்சாரா அப்படின்னா விட்டு அறந்துருவாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் காண்டோட வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், அந்த வீடியோ லிங்க் காமர்ஸ் இருக்கு மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி வாங்குவோம். சிரமமே பொறுத்தவரை கையெழுத்து காமர்ஸ் வச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்ட்ரைட் அவங்க எழுதி போய் கொண்டு விட்டுரும். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உடனே கை எடுத்து காமர்ஸ் கீழே அப்படியே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோம். அப்படி முடிஞ்சவங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சீன் வீடியோ டேக் கேர், பை கைஸ்.